அதனாலும் பூரமான அந்த ஊர்வலமானது துவங்கிட்டு. இந்த தடவை என்ன பண்ணான் முலாயம் சிங் யாதவ், ரொம்ப உஷாரானான். வெறும் ஜெய் ஸ்ரீராம் கோஷத்தோடையும் பக்தி பூர்வமாகவும் உணர்வு பூர்வமாகவும் எந்தவித கையில் எந்தவித ஆயுதமும் இல்லாத நிராயுத பாணியான அப்பாவியான ராம பக்தர்கள் மேலே நரசிங்கர்கள் மேலே நேரடியாக துப்பாக்கி சூடு. இதில் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால், அந்த டோம் மேலே காவிக்கோடி ஏற்றின கோத்தாரி பிரதேச அவங்க தங்கியிருந்த இடத்துலேருந்து வெளியில் இழுத்து வந்து அவங்கள நேரடியாக பாயிண்ட் பிளாங்கில் அவங்களை பார்க்கறதுக்கு அவங்கள அன்னைக்கு படுகொலை செஞ்சாங்க. இந்த முன்னாடி சென்ற ரெண்டு மூணு வரிசையில் இருந்த மற்ற மாநிலத்தை சேர்ந்த நிறைய பேர் படுகாயமானாங்க. நிறைய பேர் இந்துவீரை தியாகம் பண்ணாங்க. எங்கள் கண் முன்னாடியே இந்த இராணுவ வண்டியில் நிறையா இந்த சடலங்களை, அது வந்து காயமோ இல்லை வந்து உயிர் இல்லாத சடலங்களோ, முன்னாடி செல்வதை பார்த்தோம். மக்கள் பொதுமக்கள் என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க என்ன சொன்னால், ஒரு 400 மேலே இருக்கக்கூடிய சடலங்களை சரை நதியில் போட்டுட்டாங்க அப்படின்னு அந்த ஊர் மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. 2 ஒரு பெரிய கொந்தளிப்பு இருந்தது. நிறைய பேர் 400 பேருக்கு மேலே அந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு அயோத்தியாவில் மிக பிரம்மாண்டமான ஆலயம் அமைக்கிறதுக்கான கரசேவர்களால் இந்த அநியாயமான துப்பாக்கி சூடு அவங்க இயற்கையாக ராமனுக்காக தன்னோட இன்னுயிரை